அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு மருத்துவமனை கேண்டீன் ஒப்பந்ததாரர் மாரிசாமி லஞ்சம் கொடுப்பது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்ன தொழிலில் வந்து தண்ணி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இருக்க எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் பார்த்தா நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துட்டீங்க. இப்போ இந்த டீம் செய்யாத கஷ்டம் எனக்கு இது வேற கஷ்டம் உள்ளதாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட பேச நாட்டு பேச முடியும். என்ன சார் வேணும்? பத்து கேட்டீங்களா சார்? சரி, நான் வாங்கிக்கிறேன். வாங்கி கொடுத்துருங்க, வேலை முடிச்சு கொடுக்குறேன். நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கிறேன். சந்திக்க முடியல சார். நான் வாங்கிக்கிறேன். ஃபோன் பண்ணால் என் ஃபோனை எடுத்து எடுக்க மாட்டேங்க. நான் ரைட் எடுத்துக்கிறேன். என் ஃபோனை எடுத்து எடுக்க மாட்டேங்க. வாட்டர் கனெக்ஷன் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கல ஆஷினி. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பாத்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து 1000 மேற்பட்ட உள்நோயாளிகள் மற்றும் வந்து வெளி நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்றுவது வழக்கம். இவ்வாறு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்காக வந்து மருத்துவமனை வளாகத்திலே வந்து தனியார் ஒப்பந்தம் கேண்டீன் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கேண்டீனுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கேண்டீனை வந்து புதுப்பிக்கத்தக்க வகையில வந்து இந்த கேண்டீன் உள்ளது. இந்த சூழல்ல பார்த்தோம்னா இந்த கேண்டீனை வந்து மாரிசாமி என்பவர் கடந்த 12 ஒப்பந்த அடிப்படையில எடுத்து இதை நடத்தி கொண்டு வராரு. இந்த சூழல்ல இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ள கேண்டீனுக்கு வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்துதான் வந்து குடிநீர் விநியோகம் 3 இணைப்பு மூலியமாக குடிநீர் இணைப்பு விநியோகம் செய்யப்படும். இவ்வாறு வழங்கப்படும் நீரை வந்து மருத்துவ கேண்டீன் பணிகளுக்காகவும் மற்றும் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட உள்நோயாளிகளுக்கு சுடுநீர் இலவசமா வழங்கப்படும் வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில மாரிசாமிக்கு வந்து இந்த கேண்டீன் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழல கடந்த 2 மேலாக இந்த கேண்டீனுக்கு வழங்கப்பட்ட 3 மின் இணைப்புகளும் 3 குடிநீர் இணைப்புகளும் வந்து துண்டிக்கப்பட்டன. இது குறித்து இதனால வந்து உணவகத்தை நடத்த முடியாத நிலைக்கு மாரிசாமி தள்ளப்பட்டார். இது பற்றி வந்து மாரிசாமி வந்து கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் பணம் கேட்டதாக, அதாவது மீண்டும் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் மாரிசாமி 2 மருத்துவக் கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரத்தின் அவர் அலுவலகத்தில் வைத்து லஞ்ச பணம் 2 times 10 lakh rupees கொடுத்ததாக வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கு. மேலும் பார்த்தோம்னா 10 lakh கொடுக்கப்பட்ட போதிலுமே வந்து அவர்களுக்கு தேவையான 3 மின் இணைப்பு மீண்டும் குடிநீர் இணைப்பு கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து வந்து மீனாட்சி சுந்தரம் மாரிசாமி வந்து மீனாட்சி சுந்தரத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஒரு கனெக்ஷன் தான் தற்போது கொடுக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில மீதமுள்ள 2 கனெக்ஷனை கேட்ட பொழுது வந்து மாரிசாமி வந்து உணவகத்தை அதிக அளவில் ஆக்கிரமிப்பு செய்து கடை நடத்தி வருவதாகவும் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அந்த நோட்டீஸின் அடிப்படையில வந்து மீண்டும் வந்து மாரிசாமி கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரத்தை தொடர்பு கொண்டு கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் இந்த மீண்டும் துண்டிக்கப்பட்ட 2 இணைப்பிலை கொடுப்பதற்கும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்திற்கு தேவையான மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக 10 lakh rupees தர வேண்டும் என நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து வந்து மாரிசாமி கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரத்தின் உள்ள கல்லூரி வளாகத்தில் உள்ள அவரை குடியிருப்பு சென்று 6 lakh rupees கொடுத்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு கொடுக்கப்பட்ட போதிலுமே வந்து மாரிசாமிக்கு தேவையான 2 மின் இணைப்புகள் கொடுக்காமல் இருந்துள்ளார். இதனால் வந்து வெகுண்டுள்ள மாரிசாமி இது குறித்தான வீடியோவை தற்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். ஹர்ஷினி.